இன்றைக்கி ஆப்பத்துக்கு ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும், சீக்கிரமாகவும் பண்ணணும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் கேரட் பீன்ஸ் ரெண்டும் கொஞ்சமாக தான் இருக்குது, அதோட உருளைக்கிழங்கும் கொஞ்சம் இருக்குது. எல்லா காயும் சேர்த்து போட்டு குயிக்காக ஒரு குருமா செய்யலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் 2¾ கப் அளவுக்கு, 1/2 கப் ஃப்ரோசன் பட்டாணி, உருளைக்கிழங்கு 2 கப்பு. எப்போவுமே இந்த மாதிரி குருமா செய்கிறப்ப உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். பொடிசாக வெட்டின தக்காளி வெங்காயம் 2¼ கப் அளவுக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய துண்டு கல்பாசி, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், பாதி தேங்காயிலேருந்து எடுத்தது, 2 பாலையும் ஒன்றாவே எடுத்துடலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கல்பாசியும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு அதோடவே நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா காயையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மசாலா தூள், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். இந்த குருமா ஆப்பம் மட்டும் இல்லை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குருமா நல்ல தண்ணியாக தான் இருக்கும், அதனால் இட்லியை வச்சு அது மேலே இந்த குருமாவை ஊற்றி கூட சாப்பிடலாம். ஒரு கப்பு தேங்காய் பாலும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்குறதுனா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குக்கரை மூடி வெயிட்டு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சா போதும். நல்ல வாசனையோட குயிக்காக ஒரு குருமா பண்ணியாச்சு. என்னோடய ஃப்ரிட்ஜில் மல்லி இலை இல்லை, நீங்கள் இந்த குருமா செய்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸும் புழிஞ்சுக்கணும்.